could be us. So back to what I was saying. It could be us. வணக்கம் நண்பர்களே, நேற்றைய வீடியோவில் அதாவது போன வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரத்தை பற்றி பார்த்தோம். சுதந்திரம்னா என்ன அதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு உள்ள வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்வமுடன் படிக்க இன்றைக்கு நம்ம பையங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையே சார், இது படித்தா மண்டையில் ஏற மாட்டிங்க சார், என்னன்னே தெரில சார், அப்படியே நிற்க மாட்டேங்கி, எத்தனை விட இந்த கேள்வியெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கேன் ஆனால் மண்டையில் ஏற மாட்டேங்க சார், என்ன சார் செய்ய, இப்படி நிறைய பேர் கேட்காங்க. நிறைய மாணவர்கள் அவர்களுக்காக ஒரு நண்பன் சொல்வது போல் ஆசிரியராக சொல்லவில்லை, ஒரு நண்பராக சொல்கிறேன். முடிந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா படிப்பும் நல்லா உங்கள் மண்டையில் ஏறும். ஆர்வமோடு படிக்கணும், ஆர்வத்தோடு படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு கற்பனை திறன் வேண்டும். இமேஜினேஷன், இங்கிலீஷில் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கற்பனை திறன். என்ன சார் கற்பனை திறன்? இப்போ வரலாறுல சமூக அறிவியலில் ஒரு கேள்வி படிக்கணும்னு வச்சுக்கிறேன், முதல் உலகப்போர் அல்லது ரெண்டாவது உலகப்போர், சிந்து வெளி நாகரிகம், அப்படி எதாட்டி ஒரு கேள்வியை படிக்கிறோம், பதிலை படிக்கிறோம்னா அந்த பதில் வந்து வரிசையா இருக்கும் இல்லையா, பாயிண்ட் பாயிண்டா இருக்கும் அல்லது பேராகிராஃப் பேராகிராஃபா இருக்கும். அதான் முதல்ல நம்ம இந்த சினிமா விமர்சனம் படிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை வரவழைத்து கொண்டு அதை படிக்கணும். கற்பனை, அதான் நம்மளுடைய இமேஜினேஷன் சொல்றோம், அந்த கற்பனை திறன் இருந்தா தான் நம்ம அதை செய்ய முடியும். அப்ப கற்பனை திறனை கொண்டு வரணும், பாடம் படிக்கும் போது கற்பனை திறனை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா தான், உதாரணமா முதல் உலக போர் அப்படின்னு படிக்கும் போது முதல் உலக போர்ல எந்தெந்த நாடுகள்லாம் இருந்தது, என்ன பண்ணாங்க, எந்த வருஷம், ஸோ நம்ம கற்பனையிலே ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கணும். ஓ, இந்த நாடுகளுக்கும் இந்த நாடுகளுக்கும் பிரச்சனை எப்படி ஏற்பட்டது, ஒரு பேப்பர்ல படம் வரைஞ்சு பாருங்க, அதுதான் அந்த மைண்ட் மேப்னு சொல்லுவாங்க. இப்போ படம் வரைஞ்சு பாருங்க, கேரக்டர்லாம் பிக்ஸ் பண்ணுங்க. இப்போ சயின்ஸில் கூட ஒரு கேள்வி படிக்கிங்க அப்படின்னா கற்பனையை கொண்டு வாங்க, இமேஜினேஷனை கொண்டு வாங்க. பூமியை பற்றி படிக்கிங்கன்னா மனக்கண் முன்னால் பூமியை கொண்டு வாங்க. மண்ணை பற்றி படிக்கிங்கன்னா மண்ணுக்குள்ளே என்ன இருக்குன்னா அப்படியே நம்ம மைண்டு வந்து அப்படியே படத்தில் பார்ப்பீங்க தெரியுமா, அப்படியே மைண்டு மண்ணுக்குள்ளே அப்படின்னா அப்படியே கேமரா அப்படியே உள்ளே கொண்டு போவாங்க, அது மாதிரி கற்பனையை கொண்டு வாங்க. ஸோ முதல்ல ஆர்வத்தோடு படிக்கணும்னா முதல்ல கற்பனை வேண்டும். கற்பனை இருந்தால் தான் நம்ம அந்த படிக்கிற கேள்வி மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு வரும், நல்லா படிப்போம். ரெண்டாவது படைப்பாற்றல் வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல் வேண்டும். படைப்பாற்றல்னு என்ன? படைக்கும் ஆற்றல், உருவாக்கும் ஆற்றல். சமூகங்களை பொறுத்த வரைக்கும் வகுப்பறையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள அந்த பாடத்தை அப்படியே நம்ம நாடகமாக நடிக்கலாம். சிவாஜி அப்படின்ற பாடம் இருக்கு அப்படின்னா சிவாஜி மாதிரி ஒருத்தர் கேரக்டர் போடலாம், ஷாஜஹான் அப்படின்னா ஒரு கேரக்டர், பாபர் ஒரு கேரக்டர், இப்படி கேரக்டரை போட்டு பாடத்தில் உள்ள கருத்துக்களை அந்த வேஷத்தின் மூலமாக, மாறுவேடத்தின் மூலமாக சொல்வதன் மூலம் நம்ம அதை பார்க்குறோம். வரி வரியாக புஸ்தத்தில் இருக்கிறத நம்ம நேராக பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த காட்சி கண்ணுக்குள்ளே நிற்கும். அது மட்டும் இல்லை, அந்த காட்சியில் நடிக்கக்கூடிய பையன் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள், பாடத்தில் உள்ள கருத்துக்கள் அப்படி நம்ம மண்டையில் என்ன செய்யும், நல்லா பதியும். ஸோ அதான் படைப்பாற்றல். வகுப்பறையில் நாடகங்கள்லாம் போடலாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படிக்கிறது. எப்பயுமே படிக்கும்போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக படிங்க. உதாரணமாக நம்ம சினிமா மேலே நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, யாராவது உங்களை சினிமா பாரு, இந்த படத்தை பாரு அப்படின்னு மிரட்டுறாங்களா, கம்போஸ் அடிக்கிறாங்களா, ஹோம்ஒர்க் போடுறாங்களா, இந்த படத்தை நீ நாலு தடவை பார்த்துட்டு வரணும் அப்போ தான் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா, இல்லையே. ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்டாக என்ன செஞ்சிடறோம், சொல்லாமலே பார்த்துடுறோம். அதுக்கு என்ன காரணம், அதன் மீது உள்ள ஒரு ஆர்வம், அந்த ஆர்வம் தான் நம்ம பாடத்தில் நம்ம படிக்கக்கூடிய கேள்வியில் அதே ஆர்வத்தை நம்ம செலுத்தினோம்னா நாம் ஈஸியாக ஜெயிக்கலாம். ஸோ கற்பனை திறன் வேண்டும், ரெண்டாவது படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி அது வேணும், அதை தொடர்ந்து
வரக்கூடிய ஆர்வம், கற்பனை திறன், படைப்பாற்றல், அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஆர்வம் தான் அந்த கேள்வியில உள்ள மேட்டரை நம்ம மண்டைக்குல கொண்டு போகும், மண்டைக்குல கொண்டு போகும். இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னு ஒரு கேள்வியை கதை மாதிரி, அது மறக்கவே மறக்காது. பரீட்சையில பரீட்சை காலில் நீங்க பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கும் போதே நீங்க எந்த பக்கத்துல எந்த பக்கத்தை எடுத்து அந்த கேள்வியை படிச்சீங்களோ அந்த பேஜ் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஆர்வமா படிச்சீங்கன்னா ஆர்வத்துக்கு என்னெல்லாம் தேவை, கற்பனை திறன் வேணும், படைப்பாற்றல் வேணும், கிரியேட்டிவிட்டி. ஸோ அப்பதான் அந்த ஆர்வம் வரும். ரைட்டு, நம்ம மண்டைகள் அந்த கேள்வி ஏறிட்டு, ரெண்டு பக்கம் கேள்வி ஈஸியா நம்ம மூளையில பதிஞ்சிட்டு ஆர்வமா படிக்கும் போது, அதுக்கப்புறம் நம்ம பிராக்டிக்கலா அதை செஞ்சு பார்க்கணும். சிந்து சமவெளி நாகரிகம், அங்க தெருக்கள்லாம் அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, செங்கல்கள்லாம் அப்படி இருந்துச்சு, சுரங்கப்பாதை இருந்துச்சு, வீடெல்லாம் இப்படி பிளான் பண்ணி கட்டியிருந்தாங்கன்னா நம்ம இமேஜினேஷன் கண்ணு முன்னால சிந்து சமவெளி நாகரிகத்தை அப்படி கொண்டு வரணும். கனவு கண்ட மாதிரி கொண்டு வரணும். அந்த தெருக்குள்ள நீங்க போற மாதிரி கற்பனை பண்ணணும். ஸோ இதுதான் இமேஜினேஷன். அதன் மூலம் கிடைக்கிறது படைப்பாற்றல். முடிஞ்ச அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை அப்படி அழகா நம்ம அட்டையிலேயோ ஒரு தர்மாக்குள்ளேயோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கா நம்ம செய்யலாம். ஸோ இப்படி படிக்கும் போது பரீட்சைக்கு மட்டுமல்ல உங்க வாழ்க்கையில நீங்க சாகுற வரை அதை மறக்க மாட்டீங்க. இப்படி நீங்க படிச்சுக்கலாம், மறக்கவே மறக்காது, எப்பொழுதுமே மறக்காது. ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். தமிழ்னாலும் சரி, இங்கிலீஷ்னாலும் சரி, மேக்ஸ்னாலும் சரி, மேக்ஸ்ல வக கணக்கு இருக்கு. கந்தன் என்பவர் கையில் 4000 ரூபாய் இருந்தது அப்படின்னா 4000 ரூபாய் ஒரு கையில வச்சிருக்க மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கணும். 2000 கடனாக அவர் ஒருத்தர் கோவிந்தனிடம் கொடுத்து விட்டார் அப்படின்னா நீங்க ரெண்டு கேரக்டர் அதுல இருக்கிற மாதிரியே நீங்க நினைச்சுக்கணும். சோ ஆர்வத்தோட நீங்க படிக்கணும் அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கியமாக தேவை உங்களுக்கு கலை, ஆர்ட். ஆர்ட்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, வெறும் பிரஷ் எடுத்து பெயிண்ட் பண்றது மட்டும் நினைக்கிறாங்க. அது மட்டும் ஆர்ட் கிடையாது. கலை என்றாலே எல்லாம் நிறைய இருக்கு. சிற்பக்கலை, அந்த சிலைகள்லாம் செதுக்கிறது, ஓவியக்கலை, பெயிண்டிங், இந்த படைப்பாற்றல் சொன்னோம் இல்லையா, கிளாஸ் ரூம் டிராமா, டான்ஸு, பேசுறது, எழுதுறது, மோனோ ஆக்டிங், ஏ அப்பா எல்லாம், மேக்கப் போடுறது, அது எல்லாமே கலை தான். இந்த கலை உணர்வோடு நீங்கள் இந்த படிப்பை, எந்த பாடமாக இருந்தாலும் இந்த படிப்பை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் சிறப்பாக படிப்பீர்கள். பரீட்சைக்கு மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையிலும் என்றைக்குமே அது மறக்காது என்று கூறி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.